தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் உள்ள நீர் மீன்கள் வாழ தகுதியற்றதாக இருப்பதாக ஆய்வு முடிவில் தெரிய வந்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், விவரங்களை பதிவு செய்யலாம். அம்பாலா தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது. 52 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் வந்து ஆண்டுதோறும் தண்ணீர் சேமிக்கப்பட்டு இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. மீன்வளத்துறை சார்பிலும் அணையில் நீர்த்தேக்க பகுதியில் மீன் குஞ்சுகள் வளர்க்கப்பட்டு குத்தகை முறையில் மீன்பிடித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியை சேர்ந்த மீன்பிடி விவசாயிகள் வந்து இங்கு குத்தகை எடுத்து கடந்த 4 ஆண்டுகளாக மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் வந்து வடகிழக்கு பருவமழை மற்றும் கோடை மழை இல்லாத காரணத்தால் அணையில் நீர்மட்டம் 38 அடிக்கு கீழே சென்றது. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு தற்போது தென்பெண்ணை ஆற்றின் மீன்பிடி பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கனமழையின் காரணமாக 5 நாட்களாக கேஆர்பி அணைக்கு தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. இந்த தற்போது வந்துள்ள இந்த தண்ணீர் அதிக ரசாயனம் கலந்து வந்துள்ளதால் கேஆர்பி அணையில் வளர்க்கப்பட்ட மீன்கள் செத்து கிடப்பதாக வந்து மீனவர்கள் வந்து குற்றம் சாட்டினர். இதனையடுத்து இந்த தண்ணீர் மாதிரியானது அதாவது மீன்வளத்துறை சார்பில் சேகரிக்கப்பட்டு அது வந்து ஆய்வுக்குட்பட்டது. அந்த ஆய்வில் வந்து தற்போது முடிவுகள் ஏற்பட்டது. இது ஒரு அதிர்ச்சிகரம் தகவலாக உள்ளது. அதாவது தென்பெண்ணையாற்றில் கேஆர்பி அணையில் நீர்ப்பகுதியில் உள்ள தண்ணீரில் வழக்கத்தை விட நைட்ரைட், நைட்ரேட், அமோனியா போன்றவை அதிகரித்துள்ளது. இதனால் வந்து மொத்த காரத்தன்மை வந்து 600 மில்லிகிராமாக உள்ளது. ஆனால் வந்து 40 முதல் 400 ppm வரை மட்டுமே இதில் வந்து இருக்க வேண்டும். இதில் அதன் காரணமாக வந்து தண்ணீரில் ஆல்கன் அளவு குறைந்துள்ளது. அதாவது இந்த கேஆர்பி அணை தண்ணீரில் வந்து பிஓடி லெவல் அதிகரித்துள்ளதாக ஒரு தகவல் இருக்கிறது. பிஓடி என்பது வந்து பயாலஜி லாக்கிங் டிமாண்ட். அந்த டிமாண்டை வந்து தற்பொழுது அதிகரித்துள்ளதாக வந்து மீன்கள் செத்து கிடப்பதாக வந்து ஒரு அரிசிகரும் தகவலாக இருக்கிறது. பாரா, இந்த ஆய்வறிக்கையிலிருந்து மேற்கொண்ட நைட்ரேட் அமோனியா அதிகரிக்க என்ன காரணம், எதனால் ஆக்சிஜன் குறைந்தது என்பதை குறிப்பிடவில்லை. அதாவது ரசாயனம் கலந்த நீரால் இவை ஏற்பட்டதா அல்லது அதிக அளவு பாசியல் பறந்தால் ஏற்பட்டதா என்பது குறிப்பும் வந்து இதில் இல்லை. இடம்பெறாததால் வந்து பல கேள்வியும் சந்தேகம் எழுப்பியுள்ளது. தற்போது லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கும் நிலையில் நாள்தோறும் இந்த நீரில் வந்து 1000 கணக்கான பொதுமக்கள் வந்து நீராடி செல்கின்றன. அவர்களுக்கு இதில் எந்த விதமான உபாதைகள் ஏற்படுகிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்பது வந்து சமூக அரசின் கோரிக்கையாக இருக்கிறது. பாலா குமரேசன், தற்போது மீன்கள் வாழவே தகுதியற்ற நீர் வேறு என்னென்ன பயன்பாட்டிற்கு தற்போது அணையிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது? நிச்சயமாக பாலா, இந்த கேஆர்பி அணையை சுத்தி கிட்டத்தட்ட வந்து 200 ஏக்கர் அளவில் வந்து விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நீரில் தற்போது அம்மோனியா நைட்ரேட் அளவு வந்து அதிகரித்துள்ளதால் விவசாயம் பாதிக்கக்கூடிய சூழலாக இருக்குது. அதாவது இதுல காய்கறிகள் விளைவிக்க முடியாத சூழலும் தற்போது ஏற்பட்டுள்ளது. மீன்கள் குறிப்பாக வந்து இந்த பகுதியில் அதிக அளவு மீன்களை வந்து விற்பனை அதாவது வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இதில் மீன்கள் இறந்துள்ளதால் மீன்களும் தற்பொழுது பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படுகிறது. பாலா குமரேசன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு